தும் இதுக்காக அவர் பாடுபடலை அவர் சிலுவை சுமந்துட்டு போகும்போது கூட அவங்க ஒரு பெண் அழும்போது அவர் சொல்றாரு எனக்காக நீ அழாத உனக்காக உன் பிள்ளைக்காக அழு இந்த பாடே உனக்காக தான் இந்த பாடே உன் தலையெழுத்த மாத்திரத்துக்கு தான் அவங்க எல்லாம் அவங்க கண்கள் திறக்கப்படணும்னு அதுக்கு நீ வாஞ்சையோட அதுக்கு அழுது நீ இது பண்ணு எனக்கு நீ அழாத அதனால இன்னைக்கும் நான் அதுதான் சொல்றேன் குட் என்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் ஏன்னா என்னுடைய தலையெழுத்து மாறின நாள் என்னுடைய சாபங்கள் தீர்க்கப்பட்ட நாள் எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கடன்களும் அன்றைக்கு ஆணிலே அடிக்கப்பட்ட நாள் அந்த நாள் என்னுடைய ஜெயத்தின் நாள் அந்த நாள் நான் கொண்டாடுகிற நாள் புரியுதுங்களா பாடுபட்ட கிறிஸ்துனா எனக்காக பாடுபட்டார் ஏன் பாடுபட்டார் எனக்காக அவர் வந்து பாடுபடணும் அவர் வந்து சிலுவையில் அறையப்படணும் அதுக்கப்புறம் அவர் கடவுளாகணும் அதுக்கப்புறம் அவர் ராஜாவாகணும்னு அவசியம் கிடையாது அவர் ஏற்கனவே ராஜா ஏற்கனவே தேவன் ஏற்கனவே அரசாளுகிறவர் ஏற்கனவே உலகத்தை உண்ட உண்டு பண்ணி எல்லா அண்ட சராசரத்தை ஆண்டு கொ கொண்டு வந்தவர் அவர் வந்து எதுவும் ஆகணும்னு அவசியம் கிடையாது அவர் வந்ததே உங்களுக்கும் எனக்காகவும் தான் புரியுதுங்களா அப்போ அவர் பாடுபட்டதே நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கும்படி தான் பாடுபட்டார் போன வாரத்தில் சொன்னேன் எல்லா பிரச்சனையுமே ரெண்டு காரணம் தான் ஒன்று நம்ம தப்பு இல்லை மூன்று காரணங்கள் நாங்கள் சொன்னோம் இல்லையா ஒன்று நம்மளுடைய பிரச்சனை நம்ம ஏதாவது தப்பாக தீர்மானம் பண்ணோம் இல்லை மற்றவங்க தப்பாக தீர்மானம் பண்ணாங்க இல்லை அது ஆதாமுடைய பாவம் இந்த மூணு காரணம் இல்லாமல் வேறு காரணம் கிடையாது இந்த உலகத்தில் எந்த குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் பணம் பிரச்சனையாக இருக்கட்டும் ஒன்று நான் தப்பாக தீர்மானம் பண்ணதுனால இன்னைக்கு பண பிரச்சனை நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் இல்லை நான் இன்னொருத்தவங்க பிரச்சனை என் புருஷன் சரியாக இல்லைனால அவன் வீட்டில் பிரச்சனை வந்துடுச்சு அப்படி சொல்லலாம் இல்லை ஆதாமன் பாவத்தினால இன்றைக்கி இது கேன்சர் என்ற வியாதி குடும்பத்தில் வந்திருக்கு அதனால் இப்போ யார் இந்த பிரச்சனை வந்து யார் பிரச்சனைன்றது முக்கியம் இல்லை அதோடைய தீர்வு என்ன சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பதில் தான் புரியுதுங்களா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பதில் அது சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து ஓகே ஏற்கனவே நான் சொன்னேன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இந்த பாடுகளை குறித்து வேதத்தில் ரொம்ப ரொம்ப அருமையாக ஆதியாமத்திலிருந்தே சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஏசாய் அத்திர்க தர்சன புத்தகத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன் குறிப்பாக அதில் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக ரொம்ப அதிகமாக இயேசுடைய பாடுகளை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு போன வாரம் இந்த ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து நம்ம நம்ம பார்க்கலாம் சொல்லி ஆரம்பித்தோம் அதோடைய முன்னுரை மட்டும்தான் நான் கொடுத்தேன் இல்லையா ஏசையா ஐம்பத்தி மூன்றுன்னு சொல்லும் போது அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன் ஏசையா ஐம்பத்தி ரெண்டு இருந்து ஆரம்பிக்குது ஓகேங்களா ஓகே இப்போ அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஏசியா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு பதிமூணு போன வாரம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா கொஞ்சம் நிறைய காரியங்கள் பார்த்தோம் இல்லையா போன வாரம் ஓகே நான் சொன்னேன் எல்லா அந்த ஐம்பத்தி ரெண்டு இருந்து ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வாசனத்து வரைக்கும் அது ரொம்ப அழகாகவும் ஒழுக்கமாகவும் ஒரு நோக்கத்துடனும் அது அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே ஒரு நோக்கத்துடன் அழகாகவும் நோக்கத்துடனும் அது அமைக்கப்பட்டிருக்கிறது முதல்ல நான் சொன்னேன் இந்த அந் அஞ்சு ஸ்டான்ஸ் அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகே குறிப்பாக ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலு டு ஆறு வசனம் அதுதான் கிறிஸ்துவின் பாடுகளை குறிக்கிற வசனம் ஐந்து ஐம்பத்தி மூன்று நாலு டு ஆறு அந்த நாலு டு ஆறு மையப்பகுதியிலே இருக்கிறது ஏன் மையப்பகுதியில் இருக்குதுன்னா அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது புரியுதுங்களா அதுதான் ரொம்ப முக்கியமாக ஒரு நீங்கள் எந்த பழத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த பழத்தோடைய அந்த வெதை எங்கே இருக்குது மையப்பகுதியில் இருக்கு நடுவில் இருக்கும் ஏன் ஏன்னா அது எந்த டேமேஜும் ஆமாம் ஆகாமல் அது ரொம்ப சேஃப்டியாக உள்ளே வைக்கிறாங்க வச்சிருக்கிற ஆண்டு ஏன்னா அந்த தான் வருங்கால பழமே அதில் அடங்கியிருக்குது புரியுதுங்களா அந்த விதை அழிஞ்சு போயிடுச்சுன்னா திரும்பியும் அந்த பழத்தையே நம்ம பார்க்காம ஆயிடுவோம் அதனால தான் அந்த அளவுக்கு அந்த விதை மாங்காவாக இருக்கட்டும் அது ஆப்பிளாக இருக்கட்டும் திராட்சையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த விதை நடுவில் பாதுகாப்பான நிலையில் இருக்குது ஏன் அந்த விதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் விதையை தூக்கி போட்டுட்டு சாப்பிடுவோம் இப்போலாம் சொல்கிறாங்க கிரேப்ஸோடைய விதையை சாப்பிடுங்க நல்லது நல்லது கடித்து மென்று சாப்பிடுங்க அதை வந்து பவுடராக்கி வேற விற்கிறாங்க கிரேப் சீடுன்னு கேப்சூல் விற்கிறாங்க ஏன்னா அது அவ்வளோ நல்லதுன்றாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த வெதை ரொம்ப பிடிக்காது அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்துவின் பாடுகள் கூட நிறைய பேருக்கு பிடிக்காது அது என்ன அது என்ன நம்மளுக்கு கொடுக்குது எப்படி ஒரு விதை அடுத்த தலைமுறையே நம்ம பார்க்கக்கூடிய விதத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்குதோ அதே போல் இந்த பாடுகள்னால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கருத்தரை ஆராதிக்கிறோம் இன்னைக்கு அவரை நம்ம வந்து தொழுது கொள்கிறோம் இன்னைக்கு நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்துவை பின்பற்றுறேன்னு சொல்கிறேன்னா அது அன்னைக்கு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டதுனால இன்னைக்கு என் தலையெழுத்தே மாறி நான் அவருடைய பிள்ளையாயி இன்னைக்கு வந்து நான் அவரை ஆராதிக்கிறேன் புரியுங்களா அப்போது அது ரொம்ப ரொம்ப மையமான ஒரு காரியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலு டு ஆறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம் ஓகேங்களா அப்போது இன்றைக்கி நம்ம இந்த பகுதியை நம்ம ஆரம்பிப்போம் போன வாரம் ஃபுல்லா இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன் இல்லையா இப்போது ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் சொன்னாக்க எங்கேருந்து ஆரம்பிப்போம் ஐம்பத்தி ஆ ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் சொன்னாக்க அந்த பகுதி எங்க ஆரம்பிக்குது ஐம்பத்தி ரெண்டு பதிமூணு அந்த பதிமூணு படிங்க இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார் இதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இதோ அப்படின்னு சொன்னாலே நான் சொன்னேன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் இதோ அப்படின்னா கவனத்தை செலுத்துங்க இவ்வளோ நேரம் கமலோடைய திருகாணி காணும் இதை தேடுறோம் அதை தேடுறோம் பெட்ஷீட்டை ஓதர்றோம் எல்லாத்தையும் எடுக்கிறோம் பெருக்கிறோம் சின்ன பெரிய தொடப்பத்தில் வரல சின்ன ஒரு அடிச்சு இப்படி 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 பண்ணி பார்க்குறோம் திருகாணி எங்க போச்சுன்னு தெரியல எந்த பொந்தில் போய் எங்க போய் சிக்கிச்சுன்னு தெரியல எல்லாத்தையும் தேடுறோம் பார்த்த உடனே என்ன சொல்றோம் இதோ அப்படின்னா தோ வந்துருச்சு பதில் அப்போது ஏசாயா தெற்கு தாசனம் முழுவதுமே எகோவா உங்கள் ரட்சகர் எகோவா உங்கள் மீட்பர் அதுதான் இப்போ நிறைய விதமான ரட்சிப்பு இருக்குது நான் சொன்னேன் அசிரியா கிட்ட இந்த ரட்சிப்பு கிட்ட இந்த ரட்சிப்பு நம்மளுக்கு பொருளாதார ரட்சிப்பு பொலிட்டிக்கல் ரட்சிப்பு எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுது எல்லா விதமான ரட்சிப்பும் அவர் சொல்கிறாரு ரட்சிப்பை இங்கேயும் அங்கேயும் தேடிட்டு இருக்காதிங்க இந்த ராஜா மேலே அந்த ராஜா மேலே அந்த அதிகாரம் மேலே அந்த அதிகாரி எனக்கு ரட்சிப்பை கொண்டு வருவாரா இந்த அதிகாரி எனக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு உங்கள் கண்களை மனுஷன் மேலே போடாதீங்க இங்கேயும் தேடிட்டு இருக்கிறீங்களா அந்த ரட்சிப்பு இங்கேயும் கிடைக்காது தோ எங்க இதோ அப்படின்னு சொன்னா இங்க இருக்குது ரட்சிப்பு எங்க இருக்குது என் தாசன் எங்க இருக்குது என் தாசன் தாசன் நம்ம தமிழ்ல வந்து ரொம்ப டீசெண்டா ரொம்ப கண்ணியமா மொழிபெயர்த்திருக்கிறாங்க இங்கிலீஷ்ல வந்து மை சர்வெண்ட் என்னன்னு வருது சர்வெண்ட் சர்வெண்ட்னா என்ன தமிழில் வேலைக்காரன் அப்படிதானே அதை விட கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக சொன்னால் ஊழியக்காரன் சொல்லலாம் இல்லையா ஊழியக்காரங்க கூட நம்ம யார் நாங்கள்லாம் யார் தேவனுடைய வேலைக்காரர்கள் தான் ஓகேங்களா அப்போது என் தாசன் அப்படின்னு சொல்லும்போது அது யாரை குறிக்குது யாரை குறிக்குது இயேசுவை குறிக்குது ஏசுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாரு ஒரு ஹெட் ஒரு டைட்டில் எது என்னது என் தாசன் அதாவது தமிழில் வந்து அப்படி வருது இங்கிலீஷில் வந்து மை சர்வெண்ட் அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாதான் அவருடைய கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்க முடியும் சர்வெண்ட் அப்படின்னா வேலைக்காரன் அல்லது ஊழியக்காரன் அல்லது வேலை செய்கிறவன் சேவை செய்கிறவன் சேவிக்கிறவன் அதெல்லாம் தான் அர்த்தம் ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு வந்து என்ன நம்மளை வேலைக்காரன் சொன்னால் நம்மளுக்கு ஒத்துக்குவோம் நிறைய பேர் அது கூட ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா நிறைய பேருக்கு இருக்கிற பெருமைக்கு வேலைக்காரன் சொன்ன ஒத்துக்க மாட்டாங்க ஊழியக்காரங்க கூட நான் வேலைக்காரன் கிடையாது நான் தேவதாசன் தாசன் என்ன வேலைக்காரன் தான் சொல்லுது சரிங்களா அப்போது வேலைக்காரன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நேரம் நம்மளுக்கு ஒத்துக்குவோம் நான் வேலைக்காரன் நான் கருத்திற்கு வேலை செய்யறேன் நான் கருத்துக்கு ஊழியம் பண்ணுறேன் ஐ அக்ரி ஓகே ஆனால் இங்கே என் தாசன் சொல்லும் போது அது மனுஷன் நம்மளை குறிக்கலை அது இயேசுவை குறிக்குது அப்போ இயேசுவை குறித்து சொல்லும்போது சர்வெண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஆச்சரியமாக இருக்குது பாருங்க அவர் இப்படிப்பட்ட ஒரு பேரை அவர் ஏற்றுக்கொள்வாரா இயேசு இப்படிப்பட்ட ஒரு பேரை அவர் ஏற்றுக்கொள் இப்போ உங்களை வந்து சொல்கிறேன் வேலைக்காரர் அப்படின்னு அவங்களை சொன்னேன்னா உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி அஃபெண்ட் ஆகும் நான் என்ன வேலைக்காரன் நான் என்ன வேலைக்காரி நான் இங்கே வேலை செய்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கு அஃபெண்ட் ஆகும் அப்போ இயேசு இயேசுனா யாரு அவர் தேவனாய் இருக்கிறார் மனுஷ ரூபத்தில் வந்திருக்கிறார் அவரை குறித்து இங்க தேவன் ஏசாயா கிட்ட காட்டுறாரு அவர் என் வேலைக்காரனாய் வருவார் அத நம்ம சரியா புரிஞ்சிட்டததான் அவர் வேலைக்காரனாக சர்வென்ட்டாக அவர் சொல்றாரு நான் ஊழியம் கொள்வதற்காக இல்ல ஊழியம் செய்வதற்காக வந்தேன் அதுதான் அவருடைய அடையாளம் நான் யார் தெரியுமா நான் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்தேன் நான் யார் தெரியுமா என்னை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எருவம் பார்க்கலாம் தேவதூதர்கள் தூதர்கள் என்னை ஆராதிப்பாங்க எல்லாரும் கீழே நீங்கள் மண்டி போடுங்க எல்லாரும் என்னை ஆராதிங்க அப்படின்னு அவர் ஒரு நாளும் சொன்னதில்லை எங்கேயாவது அப்படி பைபிளில் போட்டிருக்கா எல்லாரும் சாஷ்டாங்கமாக விழுங்க எல்லாம் எனக்கு கீழ்ப்படிங்க ஒரு நாளும் அப்படி சொல்லவே இல்லை அவர் சொல்கிறாரு பேசனை எடுத்துக்கிட்டு நான் ஊழியம் கொல்ல வரல ஊழியம் செய்ய வந்திருக்கேன் யாருக்கு கழுவுறாரு சீஷர்களுக்கு சரி போய் பிலாத்தோடைய காலக்கழிவுனா கூட அவர் பெரிய அதிகாரத்தில் இருக்கார் காலக்கழுவன் ஓகே சீஷங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மட்டமான ஆளுங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க பாதி பேர் மற்ற வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பாதி பேர் அவங்கள கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறாரு அவங்க காலை பிடிச்சு சொல்கிறாரு நான் உன் காலை கழுவ போகிறேன் ஏன் அது அவருடைய சர்வன்ட் கேரக்டரை வெளிப்படுத்துகிறது அவருடைய அவருடைய தாழ்மையான குணத்தை வெளிப்படுத்துகிறது சர்வெண்ட் அப்படின்னு சொன்னாலே சில காரியங்கள்லாம் நம்மளுக்கு புரியும் இல்லையா முதல் இந்த இயேசு நமக்கு வேலைக்காரர் அல்லது இயேசு தேவனுடைய இயேசு யாருக்கு வேலைக்காரரும் நம்மளுக்கு வேலைக்காரர் கிடையாது இயேசு தேவனுடைய வேலையை செய்க வந்தவர் இப்போ வேலைக்காரனா யார் இப்போ இங்கே வேலை செய்கிறாங்க எனக்கு வேலை செய்கிறாங்க எனக்கு வேலை செய்யும்போது நான் சொல்றத செய்கிறவங்க தான் எனக்கு செய்கிறவங்க வேலைக்காரங்க கரெக்டா அப்படி தானே இப்போ பக்கத்து வீட்டில் அவங்க வந்து சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க எனக்கு வேலைக்காரங்களா அவங்க நான் சொன்னா செய்வாங்களா செய்ய மாட்டாங்க யார் சொன்னா செய்வாங்க சம்பளம் யார் கொடுக்குறாங்களோ அவங்க ஓகே இப்போ இயேசு யாருக்கு வேலை செய்ய வந்தாரு வேலைக்காரணுன்னா இயேசு ரொம்ப மட்டமாக பார்த்துடக் கூடாது புரியுதுங்களா இயேசு யார் யாருக்கு வேலை செய்ய வந்தாரு பிதாவுக்கு வேலை செய்ய வந்தார் பிதாவுடைய சித்தத்தை நோக்கத்தை இந்த பூமியில செய்து முடிக்கும்படி வந்தார் அதுக்கு தான் அவருக்கு அந்த பேர் வேலைக்காரன் ஏன் ஏன்னா அவர் கொடுக்குற வேலையை இவர் செய்து முடிக்க வந்தாரு வேலைக்காரருடைய வேலையே அதுதான் எஜமான் வேலை சொல்லுவாங்க அதை செய்து முடிக்க வேண்டியது இவங்களுடைய வேலை அதுதான் வேலைக்காரர்களுடைய வேலை ஓகே இப்போ இங்க ரெண்டு காரியம் நம்மளுக்கு தெரியுது இயேசு நமக்கு வேலைக்காரராய் வந்த வேலைக்காரர் தேவனுடைய இருக்கிறார் தேவனுக்கு வேலை செய்யும்படி வந்திருக்கிறார் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறார் தேவனுக்கு சேவை செய்யும்படி வந்திருக்கிறார் புரிஞ்சிருச்சுங்களா ஓகே இயேசு முழுமையாக பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறார் அதனால தான் அந்த பேர் வருது

நம்ம சொல்கிறத செய்யணும் அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ கொடுப்போம் சம்பளம் எவ்வளோன்னு பேச மாட்டாங்க நீங்களே கொடுங்கன்னுவாங்க அப்போது நம்மள ஏதாவது கொடுக்குறது அதுதான் அந்த காலத்துலலாம் வேலைக்காரங்க இப்போலாம் வேலைக்காரங்க வேறு மாதிரி இல்லையா வந்தோன்னே எத்தனை பேருமா வீடு பார்க்கணும் எத்தனை பேர் எவ்வளோ பேர் வீடு பெருக்கணுமா எத்தனை நாள் துடைக்கணும் ஆ துணியை துவைக்கணுமா காயம் போடணுமா ஐயோ எங்கே போகணும் மே ஐயோ மேலே தூக்கிட்டு போகணுமா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு படிக்கும் நம்ம காசு கொடுக்கணும் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம என்ன பண்ணணும் காசு கொடுக்கணும் அவ்வளோ கரெக்டாக கேட்பாங்க இந்த காலத்துலலாம் இல்லையா அப்படி தானே ஆனால் அந்த காலத்தை அதாவது வேதத்தில் இருக்கிற அந்த வேலைக்காரர் என்ற வார்த்தை பிப்ளிக்கல் சர்வெண்ட் அதாவது வேத எழுதப்பட்ட காலத்துடைய வேலைக்காரர்கள் எப்படி இருப்பார்களோ அந்த கேரக்டரை வச்சு எழுதப்பட்டிருக்கு புரியுதுங்களா அந்த தான் வேலைக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கு அப்போ வேலைக்காரன் என்று சொல்லும்போது சதவீதம் எஜமானுடைய சித்தத்தை மட்டும் செய்வது தான் வேலைக்காரனுடைய வேலை தான் ஏசு அடிக்கடி சொல்றாரு நான் பிதா என்ன சொல்றாரோ தான் நான் பேசுவேன் பிதா என்ன செய்ய சொல்றாரோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் பிதா எங்க போக சொல்றாரோ அங்க மட்டும் தான் நான் போவேன் சொல்றாரா சுவிசேஷங்களில் திரும்ப திரும்ப அதுதான் பார்க்குறோம் அப்போது பிதா சொல்கிறத செய்கிறதுக்கு தான் இயேசு வந்ததே அதனால தான் அவருக்கு அந்த டைட்டில் ஓகேங்களா அவர் ரொம்ப இழிவாக நம்ம நினச்சிடக்கூடாது சர்வெண்ட்டுன்னு சொன்னால் ஏன்னா ஏசுவை போய் சர்வெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை சர்வெண்ட்னு சொல்லும் போது அது அவருக்கு ரொம்ப பெருமையான ஒரு காரியம் ஏன் ஏன்னா பிதாவோடைய சித்தத்தை செய்கிறதுக்காக வந்திருக்கிறாரு மனுஷங்கிட்ட மொ முதல் உருவாட்டி சொன்னார் ஆதாம் கிட்ட என் சித்தத்தை செய்யறதுக்குதான் அவனை உருவாக்கி இருக்கிறேன் நீ வந்து எல்லா கனியும் நீ புசிக்கலாம் இந்த விளக்கப்பட்ட கனி மட்டும் நீ புசிக்காதேன்னு சொன்னார் ஆனா ஃபெயிலியர் டோட்டல் ஃபெயிலியர் மனுஷனுக்கு எப்படின்னா அன்னைக்கு ஆதாம் எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம தனிச்சையா அவனா சொந்தமா எப்படி யோசித்தவன் செஞ்சானோ அவன் எப்படி தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நான் செய்ய மாட்டேன் அவர் சொல்லிட்டு நான் செஞ்சிருவேனா அப்படின்னு சொல்லி அவன் இஷ்டத்துக்கு செஞ்சான் பாருங்க அதே கேரக்டர் இன்றைக்கி நிறைய பேர் நம்மளுக்கு இருக்குது அப்படிதானே யாரும் சொல்லிட்டா நம்மளுக்கு செய்யவே பிடிக்காது இதை எடுத்துக்கொடு அப்படின்னு அதட்டிவிட்டு அவ்வளோதான் போச்சு முடிஞ்சிருச்சு நிறைய குடும்ப பிரச்சனைகளை இன்னைக்கு இதனால தான் வந்து முடியுது பாருங்க கணவன் ஒரு காரியத்தை மனைவி கிட்ட அதட்டி கேட்டால் மனைவி கோச்சுக்கிட்டு போயிடுது மனைவி ஒரு காரியத்தை கணவன் கிட்ட போய் தண்ணி அடிச்சு எடுத்துட்டு வா தூக்கிட்டு வான்னு வான் அவன் கோச்சுட்டு அவன் போறான் அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏன் வி டோன்ட் லைக் டு ஒபே நம்மளுக்கு கீழ்ப்படிதல் பிடிக்காத ஒரு காரியம் ஏன் அது அடாமிக் நேச்சர் அது ஆதாமுடைய சுபாவம் புரியுதுங்களா அப்போ தேவன் சொல்றாரு ஒரு தாசன் ஃபர்ஸ்ட் ஒரு ஆடம் முதல் ஆடம் ஆதாம் இருந்தான் அவன் கீழ்ப்படையில ஆனா நான் ரெண்டாம் ஆதாம் அனுப்பியிருக்கேன் முழுக்க முழுக்க நான் சொல்றதை தான் செய்வாரு நான் பேசறதை தான் பேசுவாரு நான் எங்க போ சொல்றேன்னு அதை தான் செய்வாரு என்னென்ன நான் சொல்றேனோ என்னுடைய வார்த்தைக்கு மட்டுமே கட்டுப்பட்டு அதற்கு மட்டுமே கீழ்ப்படிந்து வாழ்கிறவர் புரியுதுங்களா இப்படி இந்த சர்வெண்ட் லைக் கேரக்டரை தான் நம்ம நிறைய கத்துக்கலாம் அவர் சொல்கிறாரு நீ உயர்ந்து வரணுமா நீ உன்ன தாழ்த்து அது எப்படி சொல்றாரு அவர் அவருடைய வாழ்க்கையை வச்சு சொல்றாரு அவருக்கு தாழ்த்தவே தெரியாது தாழ்த்த தெரியாத ஒரு ஆள் சொன்னாக்க நம்ம சிரிக்கலாம் இவருக்கு என்ன தெரியும் தாழ்த்துறத பத்தி ஆனால் ஏ சொல்ல நான் என்னை தாழ்த்தி வந்திருக்கிறேன் பரலோகத்தை விட்டு பரலோக வாழ்க்கையை விட்டு தங்க வீதியில நடந்துட்டு நான் இன்னைக்கு உங்களோட மத்தியில் புழுதியில உங்களுக்கு மத்தியில் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு தலை குனிஞ்சு நான் நிற்கிறேன்னா அது உங்களுக்காக இந்த இந்த வச்சிருக்காது என் தலையை உயர்த்துகிற தாழ்மையா இருக்கும் புரியுதுங்களா நம்ம வாழ்க்கையில் தாழ்மையா இருந்தா நிச்சயமா உயர்வு நிச்சயமா உயர்வு நிச்சயமா வரும் உன்னை யா உன்னை மென்மை உன்னை யா உன்னை மென்மை படுத்துவே உன் எல்லையை நீ விரிவாக்கு உன் கயிர்களை நீளமாக்கு உன் குறடத்தை விசாலமாக்கு ஆதிதரை செய்யான